1300 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் முண்டகன்னி அம்மன் வசிக்கும் இடம். அம்மன் அகன்ற அழகிய கண்களை உடையவர் என்பதை பெயரே உணர்த்துகிறது. அம்மனின் திருவுருவம் சுயம்பு, மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. இந்தியா முழுவதிலுமிருந்து மக்கள் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்திற்காக இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். மயிலாப்பூரில் வசிப்பவர்கள் தங்கள் வீட்டில் ஏதேனும் சடங்குகள் செய்வதற்கு முன் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். சர்ப்பதோஷம் நிவர்த்தி செய்யும் ஆலயம் இது. உள்ளூர்வாசிகளின் கூற்றுப்படி கிணறு தோண்டும் போது அம்மனின் இந்த இயற்கை உருவம் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் உள்ளூர்வாசிகள் சுயம்புவை ஒரு குடிசைக்குள் வைத்து வழிபட்டனர். வருடங்கள் செல்ல செல்ல முண்டகன்னி அம்மனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. 7 கன்னிகள் கோயிலின் வெளிப்புற வளாகத்தில் காணப்படுகின்றனர். விநாயகர், முருகன், சிவன், நாகதேவி மற்றும் அனுமன் சன்னதிகளும் உள்ளன. நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபட்டு நாகதோஷம் நீங்க பாம்புக்கு பால், முட்டை போன்றவற்றை சமர்ப்பிப்பார்கள். மக்கள் தங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும் என்று விரும்பி மரத்தில் சிவப்பு நூலை கட்டினர். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், முண்டகன்னி தேவியின் சன்னதி ஒரு ஓலை கொட்டகையாக உள்ளது. இதற்கு காரணம், அவள் ஒரு இயற்கை ஆர்வலர் மற்றும் இயற்கையால் சூழப்பட்டிருக்க விரும்புகிறாள்.